ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், யோகி பாபுவோட யானை முகத்தான் ட்ரெய்லர் தான் நாம் இப்போது அலசி ஆராய போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போது ட்ரெய்லருக்குள்ளே போகலாம். யானை முகத்தான் இந்த படத்தோட கதை என்னென்னா, தமிழ்நாட்டின் தலைநகரமும் வந்தாரை வாழ வைக்கும் சிங்கார சென்னையில் ஆட்டோ ஓட்டி தன் வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கிறான் கணேசன். அவன் ஒரு விநாயகர் பக்தன். விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு கோயிலுக்கு போய் பிள்ளையார்கிட்ட, ஒரு ஆட்டோ டிரைவராகவே என் வாழ்க்கை போயிடுமா, நான் பணக்காரனாக வாய்ப்பே இல்லையா, உனக்கு என் மேலே இறக்கமே இல்லையா தெய்வமே அப்படின்னு புலம்பிட்டு வீட்டுக்கு வந்துடுறான். அவனோட புலம்பல கேட்குற விநாயகர் அவனுக்கு உதவி பண்ணுறதுக்காக நம்ம உலகத்துக்கு மனித உருவத்தில் வர்றாரு. கணேசனை போய் சந்திக்கிறாரு. நான் தான் விநாயகர் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் கணேசன் நம்பாமல் அவரை கிண்டல் பண்ணி திருப்பி அனுப்பிடுறான். அவரும் அங்கேருந்து போயிடுறாரு. ஆனால் அதுக்கப்புறம் தான் கணேசனுக்கு விநாயகர் உருவம் எங்கேயுமே தெரிய மாட்டேங்குது. காலண்டரில் கூட பிள்ளையார் தெரிய மாட்டேங்கிறாரு. கோயிலுக்கும் போய் பார்க்குறான், பிள்ளையார் சிலை இவன் கண்ணுக்கு தெரியவே இல்லை. அவ்வளோ ஏன், மொபைலில் விநாயகர் ஃபோட்டோவை கூகுளில் தேடி பார்க்குறான், அப்போ கூட இவன் கண்ணுக்கு தெரியவே மாட்டேங்குது. அப்போ தான் உண்மையிலே விநாயகர் தான் நம்மளை தேடி வந்திருப்பாரோ, அலட்சியப்படுத்திட்டுமே அப்படின்ட்டு வருத்தப்படுறான். அதுக்கப்புறம் ஊர் ஊராக போய் தேட ஆரம்பிக்கிறான், விநாயகரை கண்டுபிடிச்சானா இல்லையா அப்படிங்கிறது தான் படத்தோட கதை. இது என்னோடய கெஸ்ட் தான், சில மாற்றங்களும் இருக்கலாம். யானை முகத்தான் படத்தோட டைரக்டர் ரெஜிஸ் மிதிலா. இவர் மலையாளத்தில் 3 ஹிட் படங்களை கொடுத்துருக்காரு. இவரோட மலையாள படம் ஒன்றில் நடிக்கும்போது தான் ரமேஷ் திலக்குக்கிட்ட யானை முகத்தான் கதையை சொல்லியிருக்காரு டைரக்டரு. ரமேஷ் திலக்கும் யோகி பாபுவும் நெருங்கிய நண்பர்கள்ங்கிறதுனால இந்த கேரக்டருக்கு யோகி பாபு நடித்தா நல்லா இருக்கும்னு அவர் சொல்ல, அதுக்கப்புறம் யோகி பாபு கதை கேட்டு ஓகே பண்ணியிருக்காரு. விநாயகராக யோகி பாபு வர்றாரு. பெர்ஃபார்மன்ஸில் நாளுக்கு நாள் மெருகிட்டே போகிறாரு யோகி பாபு. ஆட்டோ டிரைவர் கணேசனாக ரமேஷ் வர்றாரு. கடவுள்கிட்ட கஷ்டத்தை எல்லாம் சொல்லி புலம்புறதும், கடவுளே நேரில் வந்தாலும் அவரை நம்பாமல் சந்தேகப்படுறதுன்னு ஒரு சராசரி மனுஷனாக நடிச்சிருக்காரு. இவரோட ஹவுஸ் ஓனராக ஊர்வசி நடிச்சிருக்காங்க. இவரோட ஃப்ரெண்டாக கருணாகரன் நடிச்சிருக்காரு. விஜய் சேதுபதி வாய்ஸ் மட்டும் கொடுத்துருக்காரு. படத்தோட ஓப்பனிங்கில் இந்த படம் எதை நோக்கி ட்ராவல் பண்ண போகுதுன்னு ஒரு வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்காரு. படத்தோட மியூசிக் பரத் சங்கர். இவர் மண்டேலா, தாராள பருவு போன்ற படங்களுக்கு மியூசிக் போட்டிருக்காரு. படத்தில் ஹீரோயின் கிடையாது, அதனால் டூயட் சாங்கும் கிடையாது. படத்தில் காமெடி ப்ளஸ் எமோஷன் ரெண்டுமே நல்லா ஒர்க் அவுட் ஆகும்னு தோணுது. அறை எண் 305 கடவுள் அப்படின்னு ஒரு படம் வந்தது இல்லையா, கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு டெம்ப்ளேட் தான். அதில் பிரகாஷ்ராஜ், சந்தானம், கஞ்சா கருப்புன்னு 3 பேருமே சூப்பராக நடிச்சிருப்பாங்க. படமும் அருமையாக இருக்கும். கிட்டத்தட்ட அதே மாதிரி கதை அம்சம் கொண்ட படம் தான் யானை முகத்தான். ட்ரெய்லர் பார்க்கும்போது அப்படி தான் தோணுது. விநாயகரா யோகி பாபு நடிக்கிறதுனால இது குழந்தைகளை கவர் வகையில் இருக்கும். ஏப்ரல் 14 தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு படம் ரிலீஸ் ஆகிறதா சொல்லியிருந்தாங்க. இப்போது ஏப்ரல் 21 தள்ளி போயிருக்குது. யானை முகத்தான் மாபெரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். ட்ரெய்லர் மாமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.